விஜயகாந்த் பேரையே தூக்கியாச்சு ரெண்டு எல் ஆட்சியை பிடிக்க ஜோசியம் பார்த்து தூக்குன பிரேமலதா ட்விட்டர் பக்கத்துல விஜயகாந்தோட அக்கவுண்ட்ல அவரோட பேரை தூக்கிட்டு தன்னோட பேர்ல ரெண்டு எல்ல சேர்த்து பிரேமலதா மாத்திக்கிட்டாங்க இது கட்சியினர் கிட்ட ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொஞ்சம் வருஷமாவே உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவரால் கட்சி பணியெல்லாம் ஆக்டிவா பார்க்க முடியல ஆனா தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை மட்டும் கொடுத்துட்டு இருந்தார் இந்த நிலையில போன வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில நந்தமாக்கம் மியோட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட்டார் அங்க அவருக்கு நிமோனியா இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு தான் சிகிச்சை பலன் கொடுக்காம போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் அவருடைய இறப்பு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல அரசியல் கட்சியினருக்கும் அதிர்ச்சியை தான் கொடுத்திருந்துச்சு அவருக்கு இருபது லட்சத்துக்கும் அதிகமானவங்க கண்ணீரஞ்சலி செலுத்தி இருக்காங்க தேமுதிக அலுவலகத்தில இருக்கிற சமாதிக்கு டெய்லி நூத்து கணக்கானோர் வந்துட்டு இருக்காங்களா அங்க விஜயகாந்த் ஃபேமிலியும் கட்சியினரும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜயகாந்தோட டுவிட்டர் கணக்கு தன்னோட பேருக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க பிரேமலதா கேப்டன் இருக்கிறப்பவே பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட்டு அவர் கிட்ட இருந்த பொது செயலாளர் பதவி பிரேமலதா கைக்கு மாறுச்சு கேப்டன் இருந்து பதினஞ்சு நாள் கூட ஆகாத நிலையில் அவரோட ட்விட்டர் கணக்க ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அயம் பிரேமலதா அப்படின்னு மாத்திருக்காங்க அதாவது அதுல பிரேமலதா ரெண்டு எல் போட்டு சேர்த்திருக்காங்க ஒருவேளை அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறதுனால அவங்களோட நியூமராலஜி படி எல் சேர்த்ததா சொல்றாங்க அதாவது விஜயகாந்தோட இறுதி மரியாதை செலுத்துற சமயத்துல மைக்கு பிடிச்ச பிரேமலதா விஜயகாந்தோட லட்சியத்தை நிறைவேற்றணும் அதுதான் அவருக்கு நாம செய்ய வேண்டிய முதல் வேலை அப்படின்னு அந்த நேரத்துல அரசியல் பேசுனது கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இதெல்லாம் இப்படி இருக்க இன்னும் செத்து ஈரம் கூட காயல இப்ப கேப்டனோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை தன்னோட பேருக்கு மாத்தினதுக்கு நிறைய தொண்டர்கள் ஆதங்கங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாலினின் நிர்வாகம் மாதிரியே கவர்மெண்ட் பஸ்ஸுகளும் ஓட்டை உடசலா இருக்குது ஓவர் நக்கல் அடிக்கும் எடப்பாடியார் தைப்பொங்கல் நெருங்கும் நிலையிலும் தீபாவளி ரேஞ்சுக்கு அரசுக்கு எதிராக அதிரடி பட்டாசை கொளுத்தி போட்டுள்ளார் எடப்பாடியார் சேலம் ஏர்போர்ட்டில் மைக் முன் நின்றவர் அத்தனை விவகாரங்கள் பற்றியும் அதிரடியாய் கருத்துக்களை அள்ளிவிட்டார் அதில் அதிமுக விவகாரத்தில் ஒபிஎஸ்சின் மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை டிவிஷன் பெஞ்ச் உறுதி செய்துள்ளது ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் யார் வேண்டுமென்றாலும் பங்கேற்கலாம் அதிமுக மதத்திற்கும் சாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோவிலுக்கு செல்லலாம் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் வாய்ப்பிருந்தால் கலந்து கொள்வேன் உடல்நல பாதிப்பு இருப்பதால் அதை பொறுத்துதான் முடிவு செய்வேன் அதிமுகவை பொறுத்தவரை வேட்பாளர் தேர்வு நடைபெறவில்லை தலைமை கழக அறிவிப்புக்கு பிறகு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க விரும்புகிறார்களோ விண்ணப்பிக்கலாம் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவோம் சென்னையில் மழை பாதிப்பு இருந்தது பெரிதளவு காற்று ஏற்படவில்லை இதனால் மரங்களும் சாயவில்லை கனமழையால் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி மக்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தனர் சென்னை மாநகரில் எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்காமல் வடிகால் வசதி முழுமையாக ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்தனர் மழை பாதிப்பால் தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர்